டு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம நே நேங்கிற வேர்டை பற்றி பார்க்கலாம். இந்த நிறைய தடவை நம்ம பேசும்போது நே அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லை சென்டென்ஸில், அப்புறம் நிறைய நே போட்ட சென்டென்ஸை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ ராம் நே ராவன் கோமாரா உஸ்னே கே காயா இஸ்னே காயா இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்குறோம். ஆனால் நே எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். நேக்கு வந்து செப்பரேட்டான எந்த மீனிங்கும் கிடையாது. நேங்கிறதுக்கு இப்போ பாரு, மே மே மேனா ஐ, அதே மாதிரி மேனே மேனே அப்படின்னு சொன்னாலும் ஐ தான். மே ஐ மேனே ஐ, தூ யூ நீ, தூனே அப்படின்னாலும் நீ தான் யூ. அதனால் இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. நேக்குங்கிற பர்டிகுலர் ஆகிட்டு எந்த மீனிங்கும் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு சென்டென்ஸில் வந்து நே யூஸ் பண்ணணும்னா இந்த நாலு ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. நே போடணும்னா அது ஃபஸ்ட்டு பூத்காலில் இருக்கணும். பூத்கால் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம நே யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது சகர்மக கிரியாவாக இருக்கணும். சகர்மக கிரியாவுனா என்ன, ஒரு சென்டென்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கணும். இது பாருங்கள், இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், இது வர்ப். சீதா சீதா மேங்கோ சாப்பிட்டுட்டா, சீதானே ஆம் காய், சீதா சப்ஜெக்ட், ஆம் ஆப்ஜெக்ட், காயி வர்ப். அப்போ இந்த சகர்மக கிரியாவாக இருக்கணும். நே யூஸ் பண்ணணும்னா அந்த சென்டென்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கணும். சகர்மக கிரியா அகர்மக கிரியா நான் லாஸ்ட் வீடியோவில் பண்ணியிருக்கிறேன், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சகர்மக்குனா ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த அப்போ தான் நம்ம அப்பழும் நம்ம நே போட முடியும். அந்த நே போடும்போது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமலேயும் சில சென்டென்ஸ் இருக்குது. அப்போ அது அப்போ வந்து என்ன பண்ணணும்னு நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், அவ்வளோதான். தேர்ட் வந்து கர்ம பிரதான். இந்த சப்ஜெக்டே நம்ம பிரதானமாயிட்டு பார்க்காம, மெயினாக பார்க்காம ஆம் அப்படிங்கிற ஆப்ஜெக்டே பிரதான் அப்படின்னா மெயினாயிட்டு பார்க்க வேண்டியது நம்ம ஆப்ஜெக்ட். சும்மா பார்த்தா பத்தாது, இது வந்து சிங்குலராக இருக்குதா ஆப்ஜெக்ட், ப்ளூரலாக இருக்குதா, இல்லை மஸ்குலைன் ஜெண்டரா ஃபெமினைன் ஜெண்டரா அப்படின்னு பார்க்கணும். அதை வச்சுட்டு தான் இந்த கிரியா அங்கே மாறும், சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், சீதானே ஆம் காயி அப்படிங்கிறது இருக்குது. அது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இன்னொரு இது இருக்குது, கோ கர்மரஹித். அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் கோ அப்படிங்கிற லெட்டர் வந்துருச்சுனாக்கா, இல்லைனா இந்த ஒரு சென்டென்ஸில் கர்மரஹித், கர்மரஹித்னா கர்ம ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருந்தால் அதோட இந்த வர்ப்புங்கிறது எப்போவுமே மஸ்குலன் சிங்குலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சீதானே ஆம் காய், நம்ம இப்போ சொல்லுவோம் ஹிந்தியில் சொல்லு, சீதா வந்து மாம்பழத்தை சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்ல சொன்னால் நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், சீதானே ஆம் காய். ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் நே போட சொல்லியிருக்காங்க, சீதா பொண்ணாக இருக்கிறா அதனால காயி அப்படின்னு போட்டோம். ஏன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் படிச்சிருக்கிறோம் இல்லையா, காயே காயி காயீம் காயே இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், அதனால நம்ம காயி போட்டுட்டோம். இதுதானே, இப்படி தானே நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்ம பிரதான இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்கக்கூடாதாமா, ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கணும். ஆப்ஜெக்ட் தான் இங்கே மெயின். இந்த வர்பு சேஞ்ச் ஆகணும்னா இந்த ஆப்ஜெக்டை பார்த்து தான் இந்த வர்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆம்ங்கிறது சிங்குலராக இருக்குதா ப்ளூரலாக இருக்குதா, இல்லைனா மஸ்குலைன் ஜெண்டரில் இருக்குதா ஃபெமினைன் ஜெண்டரில் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா சம் வேர்ட்ஸ் இன் ஹிந்தி, ஹிந்தியில் சில வேர்ட்ஸ் எல்லாம் ஃபெமினைன் ஜெண்டரில் இருக்கும், சில வேர்ட்ஸு மஸ்குலைன் ஜெண்டரில் இருக்கும். இப்போ ஆம்ங்கிறது இது வந்து மஸ்குலைன் ஜெண்டர் ஆண்பால், அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா காயி அப்படின்னு போட்டிருக்குறோம் இல்லையா, அது தப்பு. சீதானே ஆம் காயா, இதுதான் கரெக்டு. சீதானே ஆம் காயா, சீதானே ஆம் காயி தப்பு, சீதானே ஆம் காயா. எதுக்குன்னா ஆம்ங்கிறது சிங்குலராக இருக்குது, அப்புறம் மஸ்குலன் ஜெண்டராக இருக்குது, அதனால காயா. நம்ம சப்ஜெக்டே பார்க்கக்கூடாது, ஆப்ஜெக்ட் கர்ம பிரதான், ஆப்ஜெக்டே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதே இப்போ சீதா நே தோ ஆம், இப்போ என்ன வரும், தோ ஆம், சீதானே தோ ஆம், தோ ஆம்னா
ரெண்டு மேங்கோஸ் டூ மேங்கோஸ் அப்போ ரெண்டு மேங்கோனா அது ப்ளூரல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே காயா போட முடியாது, காயே கா ஏ அப்படி வரும். சீதானே தோ ஆம் காயே, சீதானே ஆம் காயா, சீதானே தோ ஆம் காயே அப்படி தான் இது வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த சப்ஜெக்டே பார்க்கக்கூடாது, நம்ம ஆப்ஜெக்டே பார்க்கணும். ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் வர்பு வந்து சிங்குலரில் தான் போடணும். ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் வர்பு லிங்கம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி மஸ்குலைன் ஜெண்டராக இருக்குதோ ஃபெமினைன் ஜெண்டராக இருக்குதோன்னு பார்க்கணும். எதை வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சு வைக்கணும். புல்லிங்க ஸ்திரீலிங்க எது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு அதில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன். ராம் நே கிதாப் படா. ராம் சப்ஜெக்ட், கிதாப் ஆப்ஜெக்ட், படா வர்ப் இல்லையா. ராம நம்ம பார்த்தா ராம வந்து பையனாக இருக்கிறா, அதனால படான்னு எழுதணும். ஆனால் இதை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டே ஆப்ஜெக்டே நம்ம பார்க்கணும், கர்ம பிரதான். அதனால் நம்ம வந்து இந்த கிதாபுங்கிறது சிங்குலராக இருக்கதா ப்ளூரலாக இருக்கதா பார்க்கணும். கிதாப் புக்கு, ராம் புக்கு படிச்சுட்டா. இப்போ ராம் ஒரே ஒரு புக்கு தான், அப்போ புக்கு சிங்குலர் தான் இருக்குது. அப்புறம் இது மஸ்குலைன் ஜெண்டராக ஃபெமினைன் ஜெண்டராக பார்க்கணும். கிதாபுங்கிறது எப்போவுமே ஃபெமினைன் ஜெண்டர் தான் இது. அதனால் இது படாங்கிறது இங்கே தப்பு. அதனால் படி, ராம் நே கிதாப் படி, இது கரெக்ட். எதுக்குன்னா கிதாபுங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர் இருக்குது. இப்போ இது இந்த மூணு இந்த மாதிரி இது கோ வரல. இதில் கர்மரஹித், கர்மரஹித்னா ஆப்ஜெக்ட் இல்லாமலேயும் வரல. அந்த மாதிரி வந்தால் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா இப்படி நம்ம போடணும். இப்போ ராம்னே கிதாப் படான்னு சொல்லக்கூடாது, ராம்னே கிதாப் படி அப்படின்னு சொல்லணும். எதுக்கு போடணும், இப்போ செய்யணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் வர்பில் அப்படிங்கிறது நம்ம படிச்சுட்டோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், லடுக்கேனே தேகா. லடுக்கேனே தேகா அப்படின்னா பைய எதையோ பார்த்துட்டா. அப்போ நே போட்டிருக்கிறாங்க, அதனால் இது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன இல்லை, லடுக்கேங்கிறது இங்கே சப்ஜெக்ட், இதில் ஆப்ஜெக்ட் இல்லை. ஆப்ஜெக்ட் இல்லாட்டி இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கோ கர்மரஹித். கர்மரஹித்னா ஆப்ஜெக்ட் இல்லை. ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அதோட அந்த வர்பு எப்போவுமே மஸ்குலைன் சிங்குலரில் தான் இருக்கணும். லடுக்கேனே தேகா, லடுக்கே அப்படிங்கிறது ப்ளூரல் இருந்தாலும் நம்ம இது வந்து இந்த வர்பு வந்து தேகா தான் எழுதணும். லடுக்கேனே தேகா, லடுக்கீனே தேகா. இங்கே பாருங்கள், லடுக்கீனே தேகா. இப்போ லடுக்கி அப்படின்னு இருக்குது இல்லையா, அதனால நம்ம தேகி என படிச்சிருக்கிறோம். லடுக்கினா தேகி, லடுக்கியா தேகீம் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் நே போடும்போது, நே இந்த சென்டென்ஸில் இருக்கும்போது சிங்குலர் இது ஃபெமினன் ஜெண்டராக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சப்ஜெக்ட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருந்தால், கர்மரஹித் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருந்தால் அந்த சென்டென்ஸில் வந்து வர்பு வந்து எப்போவுமே மஸ்குலன் சிங்குலராக தான் இருக்கணும். லடுக்கினே தேகா, லடுக்கினே தேகி கிடையாது. லடுக்கினே தேகா, மேனே லடுக்கி கோ தேகா. இங்கே பாருங்கள், மேனே லடுக்கி கோ தேகா, மேனே லடுக்கி கோ தேகா. இது மேங்கிறது பொண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், இருந்தாலும் போலும் நே போட்டிருக்கிறாங்க. இது கோ வந்திருக்குது, இது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கோ வந்தால் அதோட வர்பு வந்து எப்போவுமே மஸ்குலைன் சிங்குலராக தான் இருக்கும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், லடுக்கேனே தேகா. லடுக்கேங்கிறது இங்கே ப்ளூரல், நிறைய பசங்க நே போடும்போது இது வந்து எப்போவுமே இதில் ஆப்ஜெக்ட் இல்லை. ஆப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸில் இல்லை, இருக்கும் ஆப்ஜெக்ட் அது நம்மளுக்கு தெரியாது, இந்த சென்டென்ஸில் இல்லை. என்னமோ பார்த்துருக்குறாங்க பசங்க, ஆனால் என்ன வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன வர்ப் என்ன பண்ணணும், அது வந்து மஸ்குலைன் சிங்குலரில் தான் இருக்கணும். மஸ்குலைன் சிங்குலருக்கு தானே நம்ம தேகா அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தேகா தேகே, அதே ப்ளூரல் என்ன சொல்லுவோம், தேகே. அதே பொண்ணுனா பார்த்துட்டுனா தேகி, ப்ளூரல் பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா தேகீம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் நே போ இருக்கும்போது ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்போது வர்ப் வந்து சிங்குலர் மஸ்குலைன் சிங்குலராக தான் இருக்கும். அது இதோட ரூல். லடுக்கி இப்போ பொண்ணு, சப்ஜெக்ட் வந்து பொண்ணு,
ஆப்ஜெக்ட் கிடையாது, அப்போவும் மஸ்குலைன் சிங்குலர் தான் வருது. ஆப்ஜெக்ட் இல்லைனாலே நே அப்படின்னு யூஸ் பண்ணாலே அந்த வர்ப் சிங்குலர் மஸ்குலைன் சிங்குலராக தான் இருக்கும். தேகா லடுக்கினே தேகா, பொண்ணு வந்து பார்த்துட்டாளாமா என்னமோ பார்த்துட்டா, அப்போவும் தேகா லடுக்கேனே தேகா, லடுக்கேங்கிறது ப்ளூரல் இருந்தாலும் சிங்குலர் மஸ்குலைனில் தான் வர்ப் இருக்குது பாருங்க. தேகா மேனே லடுக்கி கோ தேகா. இப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது இந்த சென்டென்ஸில், மேங்கிறது பொண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம். நே வந்ததுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து இருந்துட்டும் ஆப்ஜெக்ட் பொண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி என்னவா இருக்கட்டும், அதுக்கு நெக்ஸ்ட்டு கோ வந்துருச்சுன்னா லடுக்கி கோ வந்துருச்சனாலே இங்கே பாருங்கள் தேகா தேகா தான் வரும். லடுக்கிக்கோ தேகா, தேகா மேனே லடுக்கிக்கோ தேகா, நான் வந்து பொண்ணை அந்த பொண்ணை பார்த்துட்டேன் பார்த்துட்டு. இதில் என்ன இருக்கிற மேங்கிறது யாருன்னு தெரியாது, பொண்ணாகலாம் ஆணாகலாம், ஆனால் யாரே பார்த்துட்டாங்க பொண்ணே பார்த்துட்டாங்க, ஆப்ஜெக்டே பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க கர்ம பிரதான. இருந்தாலும் கோ அப்படிங்கிறது வந்தால் ஆப்ஜெக்டுக்கு நெக்ஸ்ட்டு கோ வந்தால் அந்த வர்ப்பு வந்து மஸ்குலைன் சிங்குலராக தான் இருக்கணும். இதுதான் இதோட ரூல்ஸ். ஃபஸ்ட்டு பூத்காலாக இருக்கணும், பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும், சக்கர்மக்கு கிரியாவாக இருந்தாலும் நே போடலாம், ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் நம்ம நே போட்டுக்கலாம், ஆப்ஜெக்ட் இருக்கணும். சம்டைம் ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாது அவ்வளோதான். கர்ம பிரதானமாக இருக்கணும், கர்மம் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டே வந்து நம்ம மெயினாக பார்த்து பார்க்கணும். அப்படி சம்டைம் ஆப்ஜெக்ட் இல்லாத லெட்டர் சென்டென்ஸ் வரும், அப்புறம் ஆப்ஜெக்டுக்கு அப்புறம் கோ வரும். அப்படி ஏதாவது வந்தால் இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருந்தால் அதோட மஸ்குலைன் சிங்குலராக தான் இருக்கும். எப்போவுமே வர்ப் மஸ்குலைன் சிங்குலராக தான் இருக்கும். லடுக்கினே தேகா லடுக்கேனே தேகா, ரெண்டுமே தேகா 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 தேகானெல்லாம் யூஸ் பண்ணுறது நம்ம எப்போ பாஸ்ட் டென்ஸில், ஒரு பையனாக இருந்தால் மட்டும், ஒரே ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் தேகா காயா ஆயா அப்படின்னு எல்லாம் சொல்கிறது. மேனே லடுக்கிக்கோ தேகா, லடுக்கி இங்கே ஆப்ஜெக்ட், அது வந்து சிங்குலராக இருக்கிறா ஃபெமினன் ஜெண்டராக இருந்தால் இருக்கிறா, இருந்தாலும் நம்ம வந்து மஸ்குலன் சிங்குலர் தான் வர்பு போட்டிருக்கிறோம். எதுக்குன்னா நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கோ வந்துருச்சு, ஆப்ஜெக்டுக்கு பக்கத்து பக்கத்தில் கோ வந்தால் அது தேகா மஸ்குலன் சிங்குலராக தான் இருக்கும். இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம நே வந்து யூஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸே பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், நிறைய சென்டென்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.